மாமன்னர் அக்பருக்கு அடிக்கடி கோபம் வந்துவிடும். யார் அவரை கோபப்பட வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அக்பர் சின்ன தவறா இருந்தாலும் பெரிய தண்டனையை கொடுத்துடுவாரு. பீர்பாலுக்கு மட்டும்தான் அவர் கோபத்தை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும் என்பது தெரியும். ஒரு நாள் காவலாளி வணக்கம் மகாராஜா. ஏ அறைகளோட சுவர்களுக்கு இந்த வர்ணத்தை தீர்மானிச்சது யாரு? அது என்னாச்சு உனக்கு? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? வார்த்தை ஒன்னு கிடைக்கலையா? அது மகாராஜா, நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. என்ன தைரியம் உனக்கு? நான் எப்படி இந்த வர்ணத்தை தேர்ந்தெடுப்பேன்? நீ எப்படி எங்கிட்டிய இந்த மாதிரி பேசலாம்? உடனே போ, இந்த அறைக்கு வர்ண திட்டினவனை கூட்டிட்டு வா. சரி சரி மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உடனே போய் அவனை கூட்டிட்டு வர்றேன். வணக்கம் மகாராஜா. ஓ, நீ வந்துட்டியா? மகாராஜா, தவறு நடந்துடுச்சா? தவறா? இல்ல, நிச்சயமா இல்ல. உன் பேர் என்ன? யாக்குப் மகாராஜா. யாக்குப், அப்ப உனக்கு உன்னோட பேர் தெரியும், நான் சொல்றது உனக்கு புரியுது. அப்ப நான் சாதாரணமா சொன்னாலே உனக்கு புரியும். மகாராஜா, ஏதாவது தவறு நடந்திருந்தா நான் உடனே அதை சரி பண்ணிடுறேனுங்க. என்ன உடனே? நீ என்னோட அரைச்சுவர்களோட வர்ணத்தை உடனே மாத்திட முடியுமா? சொல்லு பார்க்கலாம், நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மகாராஜா, இப்போ உங்களுக்கு அந்த நேரம் பிடிக்கலன்னா நான் ராத்திரி பூரா வேலை செஞ்சு நேரத்தை மாத்திடுறேன். எனக்கு இந்த நேரம் சுத்தமா பிடிக்கல. இது ரொம்ப மோசமான நேரம். எனக்கு இதுவரை இந்த மாதிரி கோபம் வந்ததே இல்ல. அதனால நான் சொல்றத கவனிச்சு செய். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மன்னிப்புனால எதுவும் நடக்காது. எல்லா நேரங்களையும் எங்கிட்ட காட்டு, என்ன வேணும்னு நான் சொல்றேன். இந்த முறை எந்த தவறும் நடக்க கூடாது. நடந்த அந்த வர்ணத்தை நீயே குடிக்கணும். எனக்கு இந்த நேரம் தான் வேணும். நினைவு இருக்கட்டும், இந்த தடவை எந்த தவறும் கூடாது. சரி சரி மகாராஜா, புரிஞ்சுக்கிட்டேன் மகாராஜா. நான் இப்பவே வேலையை ஆரம்பிச்சு நாளைக்குள்ள முடிச்சிடுறேன். என்ன இது? காவலாளி, காவலாளி! என்ன மகாராஜா? போ, வண்ண தீட்டுறவனை கூட்டிக்கிட்டு வா. போ, மரம் மர நிக்காத. வணக்கம் மகாராஜா, வணக்கம். போ, எல்லா நேரங்களையும் எடுத்துக்கிட்டு வா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னாச்சு, ஏன் கவலையா இருக்க? அது வந்து ஐயா, இதை பாரு, மகாராஜா ரொம்ப கோவத்தில் இருப்பாரு, அதனால முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த நிறத்தை கண்டிப்பா குடிக்க சொல்லிடுவாரு. சாயத்தை குடிக்கணுமா? ஆமா, சாயத்தை குடிக்கணும். ஆனா நீ கவலைப்படாத, நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி செய், எல்லாம் சரியாயிடும்.
மகாராஜா என்னோட எல்லா வண்ணங்களையும் கொண்டு வந்திருக்கேன் உன்ன நான் இந்த வர்ணத்தை தான் அடிக்க சொன்னேன் ஆமா மகாராஜா என்ன ஆமா அப்புறம் நான் சொன்ன இந்த வர்ணத்தை ஏன் அடிக்கல பரவால்ல உனக்கு எப்படி நினைவுபடுத்தணும்னு எனக்கு தெரியும் ஒரு தடவை இந்த வர்ணத்தை நீ குடிச்ச அப்புறம் எதையும் மறக்க மாட்டே நான் வண்ணத்தை குடிக்கிற மகாராஜா ஆ குடிக்கணும் ஆ இந்த பானையை எடு குடிக்க ஆரம்பி நான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கணும் நிறுத்து இத கொடுத்து உன்ன சாகடிக்க நான் விரும்பல நீ பாடம் கத்துட்டுப்பேன்னு நினைக்கிற இப்போ இந்த நிறத்தை எடுத்துக்கிட்டு இந்த சுவர்களுக்கு நல்ல வர்ணமடி பார்க்கலாம் சரி மகாராஜா நன்றி மகாராஜா இனிமே எந்த தவறு நடக்காத மகாராஜா நன்றி மகாராஜா நன்றி இவ்வளவு வர்ணத்தை குடிச்ச பின்னாடி இவ ரெண்டு மூணு நாளைக்கு எதுவுமே செய்ய முடியாது இது எப்படி சாத்தியம் இவ்வளவு வண்ணத்தை குடிச்சும் கூட இவன் எப்படி வேலைக்கு வந்தான் இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கணுமே இத பாரு இன்னைக்குள்ள வண்ண அடிச்சு முடியறதா இருந்துச்சு ஆனா இன்னும் பழைய நேரத்தையா சுரண்டின பாடு இல்ல போ வண்ண கலவைகளை எடுத்துட்டு வா பீர்பால் ஐயாவை நான் எங்க பார்க்க முடியும் அரண்மனை தோட்டத்துல பாரு சாயங்கால நேரத்துல அவர் அங்குதான் இருப்பாரு வணக்கம் ஐயா எனக்கு உங்க உதவி வேணுமுங்க மகாராஜா அக்பர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன மறுபடியும் வண்ணங்களை கொண்டு வர சொல்றாரு இப்ப நான் என்ன செய்யறது ஐயா பயப்படாத இந்த மாதிரி செய் மகாராஜா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் சரி இப்போ உனக்கு ரெட்ட தண்டனை தரப்போறேன் இப்போ நீ ரெண்டு வண்ணங்களை குடிக்கணும் இது அப்புறம் இது நிறுத்து இது போதும் அந்த பாணி எங்கிட்ட கொடு என்ன இது இது சர்பத் என்ன தைரியம் உனக்கு என்னையே முட்டாளாக்க பாத்தியா சொல்லு யார் இந்த யோசனையை சொன்னது நான் தான் மகாராஜா எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கணும் பீர்பால் நீங்க தான் அதனாலதான் இவ இத கொண்டு வர இவ்வளவு தாமதமாக்கி இருக்கான் நேத்திக்கும் இன்னைக்கும் அது இருக்கட்டும் நான் எந்த வர்ணத்தை குடிக்க சொல்ல போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மகாராஜா நீங்க எந்த வர்ணத்தை குடிக்க சொல்ல போறீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது அதனால நான் இவங்கிட்ட பானையில சமையல் அறையில எல்லா நிறங்கள்லயும் சர்பத்தை நிறைச்சி வைக்க சொன்னேன் பிரமாதம் பீர்பால் நீங்க என் கோபத்தை தணிச்சு இவ உயிரை காப்பாத்திட்டீங்க சபாஷ் பீர்பால் அதிக கோபத்துலனா இன்னொரு தப்பு செய்யாம என்ன தடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இத பாருப்பா இந்த தடவை நீ எந்த தவறு செய்யக்கூடாது செஞ்சா பீர்பால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அது மட்டுமில்ல இவ்வளவு தூரம் நீ சிரமப்பட்டதுனால
இன்னைக்கு அரண்மனை விருந்துல நீயும் கலந்துக்கலாம். நன்றி மகாராஜா.